முயன்றால் முடியாதில்லையும் இல்லை தர்ப்பணிக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் ஏற்ற எக்ஸாம் தமிழ்ச்சி அளிக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றி சின்ன பேசிக் எழுத இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏரோஸ்பேஸ் லேட்டான ஏதாவது இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இதில் வந்து எதை பற்றி டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் காம்போனன்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ், ஏர்க்ராஃப்ட்ஸோட பேசிக் காம்போனன்ஸை பற்றி டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதோட டிசைன்லாம் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி டாபிக் வந்து கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது பிஹைண்டில் என்ன மாதிரியான சயின்ஸ் யூஸ் பண்ணி அது ரன் ஆகுது இந்த மாதிரியான டீட்டெயில் தான் இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஏர் ரிலேட்டடான வெஹிக்கல்ஸ், அந்த வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், ராக்கெட்டாக இருக்கலாம், ஸ்பேஸ் ஜெட்டாக இருக்கலாம், ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கலாம், மிசைல்ஸாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். இதோட மேக்கிங்லேருந்து டிசைனிங்லேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து ஃபங்க்ஷனிங்லேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் இது லேட்டான எல்லா டாப்பிக்கும் இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பூமியோட அட்மாஸ்பியரில் எப்படி ரன் ஆகுது, பூமிக்கு வெளியே இருக்க அட்மாஸ்பியரில் எப்படி ரன் ஆகுது, இதை பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஏர்க்ராஃப்ட்னா என்னது, அதோட மெயின்டெனன்ஸ்லேருந்து டிசைன்லேருந்து ஃபுல் டாபிக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் இது லேட்டான டாபிக்ஸ் ஃபுல்லாக இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் டூவில் நீங்கள் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் லேட்டான ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், அது பயாலஜியாகவும் இருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், பர்சன்டேஜ் பொறுத்தவரையும் ஒரு ஆவரேஜாக ஒரு 50% மேலே வச்சிருக்கணும். டாப் லெவல் காலேஜில் நீங்கள் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் 60%, 70% இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கணும். இதுவே ஒரு மீடியம் லெவல் காலேஜ் வந்து நீங்கள் எய்ம் பண்ணீங்கன்னா நீங்கள் 50% மேலே நீங்கள் வச்சுருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் நீங்கள் டாப் லெவலில் இருக்க ஐஐடி, என்ஐடி, IIIT's இந்த மாதிரியான காலேஜஸ் நீங்கள் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா JEE மெயின், JEE அட்வான்ஸ் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதுவே தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற TNEA அந்த கவுன்சிலிங் மூலிமா உங்கள் ப்ளஸ் டூ மார்க் பேஸில் நிறைய காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கலாம். தமிழ்நாட்டிலையும் நிறைய காலேஜஸில் இது லேட்டான கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே வந்து VIT, SRM இந்த மாதிரியான காலேஜஸில் இந்த கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓனாக அந்த இன்ஸ்டியூட்டே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட சிலபஸில் என்னென்ன டாபிக் நம்மளுக்கு கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னா என்னது, நெக்ஸ்ட் ஃபியூல்டு மெக்கானிக்ஸ்னா என்னது, தெர்மோடைனமிக்ஸ்னா என்னது, ஏரோனெட்டிக்ஸ்னா என்னது, ஃபியூல்டு மெக்கானிக்ஸ் லேப்னா என்னது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஏன்னா இதில் ஃபுல்லாக டிசைன் எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க, அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸ் என்னது அதை பற்றி இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏரோனெட்டிக்ஸ், ஏரோனெட்டிக்ஸ்க்கு என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அதை பற்றிய டாப்பிக்கும் ஒரு பேப்பரில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பற்றியும் இந்த கோர்ஸோட ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளைட் டைனமிக்ஸ்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் வந்து கவர் பண்ணுறாங்க. ராக்கெட் மிசைல்ஸ்னா என்னென்னது அந்த மாதிரியான டீட்டெயில் வந்து ஒரு பேப்பரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக என்னது, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ்னா என்னது இது மாதிரியான டாபிக் தான் உங்கள் சிலபஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா ஏர்க்ராஃப்டை எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணலாம், இது மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ஏர்க்ராஃப்ட் லேட்டான டாபிக் தான் உங்கள் கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிக்கும் போது உங்களுக்கு எங்கெங்கே ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் போத் கவர்மெண்ட் சைட் ப்ரைவேட் சைட் ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட் வந்து பார்த்தா இந்த கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ISRO வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் DRDO வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நேஷனல் ஏரோனெட்டிக்கல் லபார்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, இங்கே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் லிமிடெட் இது மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டடான நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஏரோஸ்பேஸ் முடிச்சவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து ஜாப் வந்து தர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏர் இந்தியா இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் கேட் ஸ்கோர் மூலமாக கூட நீங்கள் வந்து போகலாம். கேட்டில் வந்து கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மார்க்கை வச்சு கூட நீங்கள் போகலாம், இல்லை டேரெக்டாக அப்ளை பண்ணி சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் GD அதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணி கூட நீங்கள் வந்து போகலாம். இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரைவேட் சைடு எது ரிலேட்டான கம்பெனிஸில் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி ரிலேட்டான கம்பெனிஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயில் ரிலேட்டான கம்பெனிஸ் இந்த ஆயில் கம்பெனிலாம் இருக்கும் பெரிய பெரிய கம்பெனி அந்த மாதிரினா ஆயில் ரிலேட்டான கம்பெனிஸில் வந்து இங்கே ஜாப் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பவர் ஜென்ரேஷன் செக்டர்ஸ் இந்த பவர்லாம் ஜென்ரேட் பண்ணுற செக்டர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கன்சல்டன்சிஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேராமெடிக்கல் செக்டர்ஸில் கூட இந்த மாதிரியான ஏரோஸ்பேஸ் முடிச்சவங்களுக்கு வந்து ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது, அங்கே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் இந்த ஏர்க்ராஃப்ட் ஏர் ரிலேட்டான வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்டர்ஸில் வேகன்சி இருக்கனால பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப வில்லிங்காக இருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கம்பெனியில் என்னென்ன பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏரோஸ்பேஸ் டிசைனர் ஆகலாம், ஏர்க்ராஃப்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகலாம், மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஆகலாம், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆகலாம், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகலாம், ஏரோஸ்பேஸ் மேனேஜர் ஆகலாம், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஆகலாம். இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனி இல்லைன்னா ஆர்கனைசேஷன் பொறுத்து இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு ஆவரேஜாக வந்து இந்த பொசிஷனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹையர் ஸ்டுடியோ ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையும் எம்டெக்கில் எக்கச்சக்கமான கோர்சஸ் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம், அப்படி இல்லை எம்பிஏ கூட நீங்கள் வந்து படிக்கலாம். இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கு ரிலேட்டடான காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12 மேற்பட்ட காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சில காலேஜஸோட லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா காருணியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அமிதா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ்லையும் இது லேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாஸ்தா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்லையும் இது லேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கலையும் இது லேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.